ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்கிராஃப்டோட மஸ்கிட்டோ நெட் ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து டோருக்கானது. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் அழையா விருந்தாளியாக வர்றது கொசு தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான கொசு டோரை திறந்தாலே வந்துடும். விண்டோ எல்லாத்துக்குமே நெட்டு போட்டிருக்கோம். அப்பயும் வந்து டோரை இப்படி ஓப்பன் பண்ணோடனே குடு குடு குடுன்னு எல்லாமே உள்ளே வந்துடும். நாங்கள் எங்கள் வீட்டில் குட் நைட், ஆல் அவுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். என்னடா இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து கண்டுபிடிச்சேன். டோருக்கு நம்ம டோரோட லெங்த் வித் ரெண்டையுமே வந்து மெஷர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டேப்பில் டோரோட நீளம் வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வித்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து 82 இருந்துச்சு. அதனால தான் நான் 90 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த நெட்டு வந்து வெல்க்ரோ தான். நம்ம அதனால் ஈஸியாக ஒட்டிடலாம், நம்மளே இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த நெட்டை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல ஒட்டுற போகிறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த நெட்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வெல்க்ரோ வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க, கரெக்டாக அந்த நீளத்துக்கும் அகலத்துக்கும். நம்ம அந்த வெல்க்ரோவை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிடணும். இந்த வெல்க்ரோ டேப்போட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அகலத்துடையது பட்டையாக இருக்கும், நீளத்துடையது ரொம்ப தின்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அகலத்துடையதை நம்ம வந்து ஒட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஷ்ரிங்க் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். கண்டிப்பாக இதை பண்ணுறப்போ ஒரு ஆள் வந்து நீங்கள் துணைக்க வச்சுக்கோங்க. எனக்கு ஜீவா தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லெங்க்தோட வெல்க்ரோ டேப்பையும் நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஷ்ரிங்க் ஆகாமல் நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி நம்ம அடுத்த சைடு வந்து ஒட்டிக்க போகிறோம். இந்த நெட்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அழகாக பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும், நெட்டு மாதிரியே பெருசாக தெரியாது. அதனால் வந்து இது ஆர்டர் பண்ணேன். இதுலேயே பிளெயினும் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் அது கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயே இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டோரோட நீளம் அகலம் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது 210x90 சென்டிமீட்டர். இந்த வெல்க்ரோ டேப்பை நம்ம இப்போ 3 சைடு கொட்டியிருக்கோம், டாப்லையும் சைட்லையும். இனி இதை டோரில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். டாப் போர்ஷன் எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண பண்ண நீங்கள் ஒட்டிகிட்டே வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி ஒரு லேபிள் ஒட்டுவோமோ, வால் ஸ்டிக்கர்லாம் எப்படி ஒட்டுவோமோ அதே மாதிரி தான் பேக் சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே ஒட்டிக்கிட்டே வருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும். நாங்கள் விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ மாதிரியே நெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் டோருக்கும் அதே மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு, அது மாதிரி செய்கிறதுக்கும் ஆள் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக பார்த்து பார்த்துட்டு நானும் வெறுத்து போய் இதை ஆர்டர் பண்ணி நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. நடுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வரத்துக்கும் ஈஸியாக இருக்குது, அது தானாகவே வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். உண்மையாகவே இந்த நெட்டு போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் நிம்மதியாகவே தூங்குகிறோம். நிறைய பேர் இந்த ஆல் அவுட் குட் நைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது உண்மையாலுமே நம்ம உடம்புக்கு கெடுதல். அதுவும் எனக்கு முக்கியமாக அந்த ஸ்மெல்லே ஒத்துக்காது, பசங்களுக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப ரீசனபிளான காஸ்ட்டில் நம்ம கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு நம்ம ஓப்பன் பண்ணால் அதை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிம்மதியாக தூங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சாய்ஸ். இந்த ஈ பாருங்கள், உள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு. அப்புறம் கொஞ்சம் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோவில் நம்ம அப்படியே ஆணி அடிக்கிற மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டோன்னா அந்த இது பிரிஞ்சு வராது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.